வைஷ்ணவேணி தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன. நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்ய சக்தி வாய்ந்த அந்த கிரகங்கள் நம்மை ஆட்டி படைத்து கொண்டு தான் இருக்கின்ற. உயர்வன் தாழ்வதும் தாழ்பவன் உயர்வதும் இந்த உலகத்தில் நமக்கு புரிஞ்சிக்கவே முடியல. இன்றைக்கும் வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் இது இப்படித்தான் இருக்கும் நம்ம நினைக்கிறோம், அது அப்படி போய்விடுகின்றது, அது அப்படித்தான் போகும் என்று நினைக்கின்றோம், அது இப்படித்தான் போகின்றது. எதுவும் நம் வசமில்லை. காதலிப்பவர்கள் அத்தனை பேருமே திருமணத்தில் முடிவதில்லை, திருமணத்தில் முடிவுகள் அத்தனை பேருமே இறுதி வரை வருவதில்லை. நல்ல பிள்ளைகள் பெற்றும் அவங்க நமக்கு நலம் தருவதில்லை. ஆலமரம் கூட விழுதுகளை விடுகின்றது, அந்திம காலத்தில் உதவும் என்று கண்டிப்பாக அந்த விழுதுகளை காப்பாற்றுறது. வாழைமரம் கூட கண்டுகளை ஈண்டுகிறது, கடைசி காலத்தில் ஒரு வம்சத்தை தருகிறது. பாழாய்ப்போன இந்த மனிதன் மட்டுமே மன அளவிலையும் உடல் அளவிலும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொல்வான், விஞ்ஞானத்தில் நான் சந்திரனில் போய் இறங்கிட்டேன், செவ்வாயை நெருங்கிட்டேன், சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் வேணால் விஞ்ஞானம் இருக்கலாம். விஞ்ஞானத்தால் வேணால் எத்தனை வசதிகளை வேணாலும் உருவாக்கி தரலாம். உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது வர முடியுமான கால் காசுக்கும் பெறாது. அந்த வகையில் நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் மகான்களும் நவ கிரகங்களை நம் நலன் நோக்கியே நகர்த்தி தந்திருக்கிறார்கள். அதில் நான்கு கிரகங்கள், அது பார்த்திங்கன்னா தேவகுரு குரு பயிற்சி, சனி பயிற்சி, அடுத்ததாக ராகு கேது பயிற்சி, எல்லாம் வகுத்து தந்திருக்கின்றார்கள். குருவை பொறுத்தவரை இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை, சனியை பொறுத்தவரை அச்சம் கலந்த ஒரு பார்வை, சனியை பொறுத்தவரை இருக்கும் இடம் சிறப்பு பார்க்கின்ற பார்வைக்கு பயம், சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் கலத்திரக்காரன் குடும்பம் வாழ்க்கை இன்பம் சந்தோஷம் அத்தனைக்கு சொந்தக்காரன். அது சரியாக இருந்து விட்டால், சரியாக நகர்ந்து விட்டால் நம் வாழ்வில் எதையெல்லாம் இழந்தோமோ திரும்ப பெறலாம், எதையெல்லாம் பெற்றோமோ அதையெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதைத்தான் ரிஷிகள் சொன்னார்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது தெருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி 17/1/2023 கடந்து செல்கிறது. சனி பகவானுடைய அந்த பயிற்சியுடைய முழுமையான நிலையை நம்மால் கணிக்க முடியவில்லை, உணர முடியவில்லை, பாதிப்புகளை நினைத்து பார்க்க முடியவில்லை. ஆனாலும் கூடிய சனி பயிற்சி திருநள்ளார் என்று சொல்வார்கள். சனீஸ்வரனுடைய அருளாட்சி புரிகின்ற இடம், நல்லவன் நலனுக்கு நற்கதி தந்த இடம். அங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாக பிறகு தான் சனி பயிற்சியை கொண்டாடுவார்கள், விழாக்கள் நடைபெறும். அதே மாதிரி தான் திருத்தணிக்கு அருகே உள்ள, திருத்தணிக்கு சோழிங்கருக்கு இடையே உள்ள அந்த பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் அற்புதமாக சனி பயிற்சி விழா நடைபெறும். இந்த ஆலயத்தின் சிறப்பே அழகுதான். இந்த பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் நம் கையினாலே சனீஸ்வரனை தொட்டு வணங்கலாம், நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் பண்ணி கர்மாவினுடைய பலனை தீர்த்து கொள்ளலாம். அது மட்டும் கிடையாதுங்க, தில தீபம் என்று சொல்லக்கூடிய 5 தீபங்களை ஏற்று நம் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல 7 தலைமுறையில் மறைந்த பித்ருக்களுடைய நலனும் நாம் தரலாம். அப்படிப்பட்ட சனி பயிற்சி 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு ஆஸ்ட்ரோவேட் தமிழ் சேனல் மூலமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 12 ராசிக்கு தனித்தனியாக அந்த வகையில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, துலாமை பொறுத்தவரைக்கும் சித்திரை 3-4 சுவாதி விசாகம் 3-2-3. என்னை பொறுத்தவரை துலாம் ராசிகள் பட்ட துன்பத்திற்கு எல்லையே இல்லை. இவருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, தொழிலில் மட்டுமல்ல, நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து வந்துள்ளார்கள். தன்னுடைய தூய்மையான மனசு பிறரை எளிதில் நம்புகின்ற ஒரு தன்மையின் காரணமாக நிறைய ஏமாற்றங்களை சந்தித்துள்ளார்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நான் ஏனின்னு தான் சொல்லுவேன். அவர்கள் ஏனி எப்படி இருக்கும், ஒரு வீட்டில் காரியம் ஆகும்போது பரவல் இருக்கிற பொருளை எடுப்பாங்க, காரியம் முடிஞ்ச போது ஏணியை தூக்கி ஓரம் வச்சுருவாங்க. அதை மாதிரி உங்களை பயன்படுத்துவார்கள். எதிர்பார்ப்புகள் வரும்போது பலன் வரும்போது உங்களை பயன்படுத்தி பலன் முடிஞ்சவங்க தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இதுவரை பிறருக்காக வாழ்ந்து கூடாக தெய்தவங்களுடைய வாழ்வு தான். துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 5 வீட்டில் அமர்வதனால சனியை ஆட்சி பெற்று யோக பலன்களை தரப்போயிரு, கவலையே படாதீங்க ஐயா. இந்த யோக பலன்களை 5 வீட்டில் சனி பகவான் அமர்வது அற்புதம் என்றே சொல்வேன். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 10, 7, 3 எதுவுமே இல்லை. சனி பகவானுடைய பாதிப்பு இல்லை. அர்த்தாஸ்ரம சனியோ ஜென்ம சனியோ பாத சனியோ கண்டக சனியோ எந்த சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு காலகட்டம் தான் நீங்கள். ஆக இந்த சனி பயிற்சி வாக்கிய பஞ்சம் 20 தேதிக்கு அப்புறமா அற்புதமான ஒரு வாழ்வு, இழந்ததை திரும்ப பெறுவதோடு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான வாழ்வு வரப்போகின்றீர்கள். இதுவரை உங்கள் மேலே இருந்த தீராத பழிபாவங்கள் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு காலம். நீண்ட நாள் வம்பு வழக்கு இருந்தால் கூட அந்த வம்பு வழக்குகளெல்லாம் தீர்கின்ற ஒரு சந்தர்ப்பம். வாங்கிய கடனை அடைத்து புதிய கடன் வாங்காமல் என்ன தொழில் பண்ணுறது, இந்த தொழிலை முன்னேறலாமா வேறு தொழில் போகலாமா என்ற குழப்பமான ஒரு மனநிலையில் தெல்ல தெளிவான ஒரு முடிவை நோக்கி நகர்கின்ற ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் சகோதர சகோதரினால்
பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. செய்யாத குற்றத்துக்கு தண்டனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாலும், தவறான பாதையை நோக்கி உங்கள் நண்பர்கள் அழைத்து செல்கிற ஒரு சூழ்நிலை இருப்பதாலும், உறவினர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் எதுவாக இருந்தாலும் யோசிங்க, ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க, ஏன்னா ஏற்கனவே தட்டு தடுமாறி நிறைய இழப்புகளை வாழ்க்கையில் சந்திச்சு வந்துட்டீங்க. அந்த இழப்பு இன்னையும் உங்களை பாதிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல காலம்தான். ஏன்னா இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டில் அமர்வது அற்புதம் என்றே சொல்லுவேன். 12 ராசி 27 நட்சத்திரத்தில் சனி பகவான் அமர்கின்ற இந்த இடம் சிறப்பு. சனியோடு கூடிய சுக்கிரன் இருப்பதனால கலத்திரகாரங்கள், குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம், ஏண்டா வீட்டுக்கு வரோம், ஏன் திருமணம் பண்ணோம், இந்த பிள்ளைகள் நமக்கு ஏன் பிறந்தது, இருந்தும் இல்லாத வாழ்கிற ஒரு நிலை மாறி, யாரெல்லாம் உங்களை விட்டு விலகினார்களோ, யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ, அத்தனை பேரும் உங்களை அரவணைத்து செய்கிற அற்புத சக்தி. இதுவரைக்கும் மனசில் தளர்ந்து போயிட்டீங்க, ஓடி ஓடி உழைத்து விட்டீர்கள். ஒரு தொழில் ரீதியாக மன ரீதியாக ஒரு வெற்றியை அடையணும்னா நீண்ட தூர பயணத்தில் கூட அந்த வெற்றியை அடைவதற்கு போராட்டமான ஒரு வாழ்வு தான். வெளிநாடு யோகம் கிட்டியது, வெளிநாட்டில் போய் கூட உங்களுக்கு ஏற்றது வேலை அமையல, கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், ஆனாலும் திரும்பி போக முடியலே என்று போராடுகின்ற ஒரு நிலை தான். கலங்கிய மனசு தான், பயம் கலந்த ஒரு வாழ்வு தான், அடிவைத்த இன்னும் ஒரு பய சிங்கிலு இருந்துகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அத்தனையும் மாறுகின்ற ஒரு அற்புதமான கட்டம். இந்த கட்டத்தில் நீங்கள் அனுபவிக்கணும். அந்த அனுபவத்தை தரக்கூடியவன் தான் யோகக்காரகனாகிய ராகு. ராகு தந்த யோகங்களை முழுமையாக உங்களை வந்து அடையலை. காரணம் கர்மா. ஐயோ, நான் யாரும் தப்பு பண்ணலை, யார் கூடயும் கெடுக்கலை, யாரையும் ஏமாற்றலை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ துன்பம்னா, நீங்கள் பட்ட துன்பம் மட்டுமல்ல, உங்களுடைய முன்னோர்களும் பித்துக்களும் செய்த பாவ புண்ணியங்களும் உங்களை அழுத்தியது. இனி அத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள். இனி நிம்மதியான ஒரு காலகட்டம், நல்ல திருமணம் அடைந்தும் திருமண மனைவியை பிரிந்த ஒரு சூழ்நிலை, நல்ல பிள்ளைகள் பிறந்தும் பிள்ளைகளோட ஒரு அன்பு செலுத்தாத ஒரு நிலை. அதாவது ஒரு இலை நிலையில் அத்தனை உணவுகள் இருந்து கூட சாப்பிட முடியல, கைக்கு எட்டி எது வாய்க்கு எட்டாத ஒரு நிலை, அத்தனையும் மாறி அற்புதமான ஒரு காலகட்டம். அதுதான் ஐந்தாம் வீடு. சனி பகவானுடைய ஐந்தாம் வீட்டில் அமருவதனால அது மட்டும் கிடையாது, சனி ஆட்சி பெற்று யோக பலன்களை வாரி வழங்கப் போகின்றார். சனியோடு கூடிய சுக்கிரன், அது மட்டும் கிடையாதுங்க, செவ்வாய், இதுவரை செவ்வாய் உங்களை பார்த்தா கோபம் எரிச்சல் வரும், உங்களுக்கும் வரும் பிறருக்கும் வரும், அதன் காரணமாக எத்தனை இழப்புகளை சந்தித்தீர்கள். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ள செவ்வாய் அற்புதமாக இருப்பதனால இனி நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் மனோதைரியம், தன்னம்பிக்கை, புரிந்து கொள்கிற ஆற்றை அத்தனையும் மொற்றமாக பெற்று சிறப்படைவீர்கள். இந்த ஐந்தாவது வீட்டினுடைய முழு பலனை பெற வேண்டுமானால் நான் சொல்கிற மாதிரி தான், சனி பகவான் தான். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடவுள் யார், உங்களை வழிகாட்டுதல் யார், உங்கள் குரு யார் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தான். அதாவது குட்டு படுறது தப்பு இல்லை, மோதிர கையால் குட்டு பண்ணும். ஒரு விஷயம் சொல்கிறேங்க, ரெண்டு குரு உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குருவுக்கு தண்ணி தாகம் எடுத்தது. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, அந்த குரு சீடனை அழைத்து ஒரு தண்ணி கொண்டு வாங்குறார். அவன் ஒரு பானையில் தண்ணி கொண்டு வருவதற்காக குளத்தை நோக்கி போகிறான். அந்த குரு அதை சீடனை அழைத்து அவன் தலையில் ஒரு கொட்டு வைக்கிறார். உடனே அவன் கேட்குற தலையை சொல்லிட்டு, குருவே என்னை ஏன் கொட்டிவிட்டீர்கள், பானையை உடைத்து விட்டால், நான் என்ன தண்ணியை கொண்டு வரேன், உடைச்ச பிறகு குட்டு வச்சு என்ன புண்ணியம், அந்த நிலை தான் உங்கள் வாழ்க்கை. சற்று கவனமாக இருந்து விட்டால் அற்புதம், அற்புதமாக இருந்தாலும் மட்டும் போது அத்தனையும் தங்க வைத்துக் கொள்ளுங்கள். வீடு கட்டுறது பெருசில், நமக்கு பிறகு அந்த வீடு நம்ம வம்சத்துக்கு வரலாம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மண்ணாலும் பெண்ணாலும் பொண்ணாலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம். வாங்கிய ருணமாக இருந்தாலும் ரணமாக இருந்தாலும் திருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், திருத்தணிக்கு அருகில் உள்ள இந்த பாதசனீஸ்வரோட ஆலயத்தை அவசியம் போயிட்டு வரணும். குடும்பத்தோடு போங்க ஐயா. அந்த ஆலயத்தில் போயிருக்கக்கூடிய அந்த சகசிர லிங்கேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் இருக்கார், அவருக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. சிவகாமி அம்மனுக்கு மல்லிகை பூ சாத்துங்க. சனீஸ்வரர் பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் பண்ணி அவன் பாதம் தொட்டு வணங்குங்கள். தில தீபம் என்று சொல்லக்கூடிய அந்த தில தீபத்தை ஏற்று வழிபாடு செய்வீர்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் துலாம் ராசிக்கு, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு, நிம்மதியான ஒரு வாழ்வை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம். இந்த வாக்கிய பஞ்சாகப்பட நடைபெறுகின்ற சனி பயிற்சி துலாம் ராசிக்கு.